அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவரத்துமாகும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அன்சாரி தோழர்களை நேசிப்பதை பற்றி திருமறை குருவானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக மனிதர்களில் அனைத்து மனிதர்களும் சமமான ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும் அல்லாஹுவிடத்தில் அனைவரும் அல்லாவுக்கு அடிமைகள் என்ற பொதுவான அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் மனிதர்களுடைய கொள்கை தியாகங்கள் அவர்களுடைய உளத் தூய்மை அடிப்படையாகக் கொண்டு மனிதர்கள் மத்தியிலே சில அந்தஸ்துகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இறைவனுடன் வகையுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் நபிமார்கள் மனிதர்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் உண்மையாளர்களாக உயிர் தியாகிகளாக நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் என்ற வகையில் மனிதர்களுக்கு பலவிதமான அந்தஸ்தை அல்லா வழங்குகிறார் அதற்கான மறுமையில் தரஜாக்களையும் அல்லாஹ் பிரத்யேகமாக தயாரித்து வைத்திருக்கிறார் அந்த வகையில் மனிதர்களில் வாழ்ந்து மரணித்த மிக உயர்ந்த சமூகமாக கருதப்படக்கூடிய ஒரு சமூகம்தான் சஹாபா பெருமக்களுடைய சமூகம் ஹைருல் குரூன் கர்னி சமுதாயங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலையம் அவர்கள் அதை சிலாகித்தும் கூறியிருக்கிறார்கள் சுமல்லதீன எலுனகம் சுமல்லதீன எழுனகும் பிறகு அதற்கு அடுத்தடுத்த தலைமுறையினை சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்ததாக வரக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லா அலேசல்ல அவர்கள் அந்த சிறப்பை தரம் பிரிக்கிறார்கள் உயர்ந்த சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடிய சமூகமாக சாபாக்கள் இருப்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அல்லாஹூ ரபுல் ஆலமீனும் திருமலைகள் அன்சார்கள் என்று இரண்டு சாரார்கள் இருந்தார்கள் அல்லாஹுவின் பாதையிலே தனது பொருளாதாரத்தை தியாகம் செய்து உயிரை தியாகம் செய்து பலவிதமான இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாகி கடைசியில் மக்கமா நகரத்தை துறந்து மதீனாவுக்கு செல்ல வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளான முகாஜர்கள் அந்த முகாஜிர்களுக்கு பொருளாதாரத்தாலும் பலவிதமான உலக வசதிகளை ஏற்பாடு செய்து அனைத்து விதமான அரவணைப்பையும் அடைக்கலத்தையும் கொடுத்த அன்சார்கள் இந்த இரண்டு சாரார்களில் யார் முதன்மையானவர்களாக முந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கும் வல்லதீனத்தபாவும் அத்தபா அவர்களை அழகிய வழிமுறையில் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றினார்களோ ரலி அன்ஹும் வரலு அவர்களை அல்லாஹ் பொரிந்து கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை கொண்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குறுவான் அல்லாஹுடைய திரு பெற்றவர்கள் இந்த முஹாஜிர்கள் அன்சார்கள் என்று சிலாகித்து கூறுகிறான் இவர்களுக்கு என்ன பரிசு தஹ்தியல் அன்ஹார் கீழே ஆறுகள் ஓடுகின்ற சுவன சோலைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் அலீம் அவர்கள் நிரந்தரமாக அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பரிசை வர்ணித்து பேசுகின்றான் இந்த முஹாஜர்கள் அன்சார்கள் சஹாபா சமூகமாக கருதப்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை இந்த சமூகத்தில் பெற்றிருக்கிறார்கள் ஹைபர் போர்க்களத்திலே அகலிகளை தோண்டிக்கொண்டு மிகவும் சிரமத்துக்கு உள்ளான ஒரு சந்தர்ப்பத்திலே முஹாஜிர்களும் அன்சார்களும் தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக அதை பாதுகாப்பதற்காக முஸ்லிம் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்து கொண்டிருந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை செல்லும் அவர்கள் ஒரு துவாவை செய்தார்கள் என்ன துவா நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹும் இறைவா லா ஹைச இல்லா ஹைசுல் ஆஹிரா மறுமையை தவிர ஒரு வாழ்க்கையே கிடையாது அதுதான் வாழ்க்கை இன்னல் ஹைச அல் ஆஹிரா வாழ்க்கை என்று சொன்னாலே மறுமைதான் இந்த அவ்வளவு சிரமம் பசி பட்டினியோடு வயிறிலே கற்களை சுமந்தவர்களாக அகலிகளை தோண்டினார்கள் அந்த நேரத்தில் இந்த தத்துவத்தை உண்மையை நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் உலகத்தாருக்கு கூறிவிட்டு ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்கிறார்கள் என்ன இறைவா இந்த முஹாஜிரையும் அன்சாரிகளையும் நீ மன்னித்து விடு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு தியாகம் செய்கிறாங்க அவ்வளவு பாடுபடுறாங்க அவங்களுக்கு இந்த உலகம் என்பது பொருட்டே கிடையாது இதே மாதிரி வேறொரு அறிவிப்புல ஃபக்ரிம் லில் அன்சார் இறைவா இந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் நீ கண்ணியப்படுத்து இன்னொரு செய்தியில ஃபர்ஸ்ட் லில் முஹாஜிரின வல்லம் சார் முஹாஜிருகளையும் அன்சாரிகளையும் அவர்களுடைய காரியங்களை நீ சீராக்கு அவர்களுக்காக சீராக்கி கொடு என்று பிரார்த்தனை செய்தார்கள் இவ்வளவு நெருக்கடியான நேரத்தில் இந்த இஸ்லாத்தை கஷ்டத்துக்கு மத்தியிலே பின்பற்றியவர்களாக இந்த முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கருதப்பட்டார்கள் அல்லாஹு ரபுல் அலவின் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் லக்கது தாபல்லா அல்லன் நபி அல்லாஹ இந்த நபியை மன்னித்து விட்டான் வல் முஹாஜிரின வல்லன்சார் முஹாஜிர்களையும் அன்சாருகளையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லாஹ் தௌபவ அல்லா உலகத்திலே கொடுத்துட்டான் யாருக்காவது இந்த கேரண்டி இருக்குதா இது இந்த உத்தரவாதம் இருக்குதா இல்லை மன்னிச்சிட்டேன் நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்குறான் ஏன் தெரியுமா அவ்வளோ ஒரு சிறந்த சமூகமாக இருந்தார்கள் மிகப்பெரிய தியாகங்களை மேற்கொண்டார்கள் ஹிஜ்ரத்து நுசுரத்து என்றதெல்லாம் லேசாக பேசிக்கொள்வோம் நாங்கள் ஒரு நாடை விட்டு திறந்து போகிறது பிறந்த இடத்த விட்டு தியாகம் செஞ்சு போகிறது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்கிறதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட வாழ்க்கையில் சாதாரண ஒரு பாவத்தை விட்டு எங்களுக்கு ஹிஜ்ரத் செய்ய முடியாமல் இருக்குது குடும்ப சூழ்நிலையில் அநீதி இழைக்கப்படுகிறோம் அநியாயம் நடக்கிறது அந்த நேரத்தில் அந்த சூழலை தடுத்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மானங்களை இழந்து அதற்காக பாடுபட்டு கடைசியில் ஈமான்ல கடைசி அந்தஸ்தாக அந்த பாவத்தை விட்டு துறந்து வருவதற்கு நமக்கு எந்த ஒரு மனமும் இல்லாத நிலையில் நாட்டை துறந்து செல்வோமா ஊரை துறந்து செல்வோமா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து குடியிருக்கிறான் இல்லை ஏண்டா பிறந்த கம என்றான் அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது என்றான் இவ்வளவு ஊர் பிரதேசவாதங்களை மனதில் ஆழமாக பதிய வைத்து இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் சிந்திச்சு பாருங்க பொருளாதார வசதியே இல்லை கஷ்டப்பட்டு ஒரு குடிசை அமைச்சு வச்சிருப்பாங்க அதையும் துறப்பதா என்ற கேள்வி வரும்போது துறந்தார்கள் அவர்கள் முஹாஜர்கள் அல்ல அவர்களை மன்னித்தான் அவர்களுக்கு உதவி செய்தார்களே ஒரு சாரார் இந்த சாரார் சாதாரணமானவர்கள் கிடையாது அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளை வாசிக்கின்ற நேரத்திலேயே கண்கள் கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகத்துக்குரிய ஒரு சமூகமாக அந்த அன்சார்கள் இருந்தார்கள் துறந்து வந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள் துறந்து வந்தவர்களுக்கு தன்னுடைய மனைவிமார்கள் விரும்பினால் தன்னை விவாகரத்து செய்து அவர்களுக்கு ஜோடிகளாக மாறலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தியாகம் செய்தார்கள் இதை யாராவது செய்வானா இந்த தியாகத்தை எவனாவது செய்வானா ஒரு ஊர்வாசிகளாக இருந்து ஒட்டுமொத்த ஊர்வாசிகளும் பிற ஊர்வாசிகளுக்கு பிற சமூகத்தாருக்கு மொத்தமாக அடைக்கலம் கொடுத்து கடைசியில ஆட்சி அதிகாரத்தையும் அவர்களுடைய கையில் கொடுத்தார்கள் இதெல்லாம் சாதாரணமா செய்யலாமா செய்ய முடியாது நினைச்சும் பார்க்க முடியாது அவர்கள்தான் அந்த அன்சார் தோழர்கள் அவர்கள் நாசிர் என்று சொன்னா உதவியாளர்கள் என்று அர்த்தம் அன்சார் என்று சொன்னால் உதவியாளர்களுடைய பண்மை உதவி செய்தவர்கள் உதவியாளருடைய பண்மை உதவியாளர்கள் ஆனால் அந்த சாம்பாக்கல்ல சில சாம்பாக்கலை சொல்லும்போது போது அன்சாரி என்று நாங்கள் சொல்லுவோம் அன்சாரி என்ற மொழிநடையில் பார்த்தா அது வந்து பொருத்தமானது இல்லை எப்படி சொல்கிறது பண்மையாளரை சொல்லி ஒருவரை சொல்கிறது எப்படி ஆனால் அந்த அளவுக்கு அதை ஒரு அடைமொழியாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் பொருத்த வேண்டும் என்ற அளவுக்கு அந்த சமூகம் உதவி செய்தார்கள் அல்லாஹூர் அபுல் அலமின் கூட எப்படி அந்த சிலாகித்து கூறுகிறான் தெரியுமா பாருங்கள் வல்லதீன வல் ஈமான் இந்த ஊரையும் ஈமானையும் தனக்குரியதாக ஆக்கிக் கொண்டார்களே அவர்களுக்கு தர்மங்கள் உரியது சொல்கிறான் ஊரும் தனக்குரியதாம் மதீனா ஊரு அதே நேரத்தில் வல் ஈமான் ஈமானும் தனக்குரியது ஈமான் என்பது இஸ்லாமத்தின் ஒரு தானே ஈமான் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைய முடியுமா நுழைய முடியாது ஈமான் யாருக்கு இருக்குதோ அந்த சமூகத்தை சொல்றான் இந்த சமூகத்திடம் ஈமான் இருக்கிறது ஒரு சமூகத்தை காட்டி சுட்டி காட்டி இவர்கள் ஈமானுக்குரியவர்கள் என்று அல்லா சிலாகித்து பேசுகிறான் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா மின் கபிலிம் இதற்கு முன்னால் இலையும் யாரெல்லாம் தன்னுடன் தன தன்னை நோக்கி ஹிஜரத் செய்து வந்தார்களோ அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்தார்கள் வலா ஹாஜத்தன் மிம்மா ஊத்து அந்த உதவி செய்ததற்காக மனதில் கடுகளவும் வஞ்சகம் கொள்ளாமல் கட்டுகளவும் நெருடலுக்கு உள்ளாகாமல் அள்ளி வீசினார்களே இவங்க தான் நல்லா சொல்கிறாங்க இந்த சிறப்பு இந்த அன்சார் தோழர்களுக்கு உண்டு சாதாரணமாக நீங்க புரிஞ்சு கொள்ள கூடாது அளவுக்குன்னு அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் எப்படி தெரியுமா ஈமானுக்கு அடையாளமாக ஒரு சில காரியங்களை பட்டியல் போடுவாங்க அதுல இந்த அன்சாரிகளை நேசிப்பது இருக்குதே அதை ஒரு அடையாளமாக ரசூல் ஈமான் ஹுப்புல் அன்சார் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம் நீங்க ஒரு சாதாரண மனிதரை நேசித்தால் அது ஈமானுக்கு அடையாளமாகாது உங்களுடைய தாயை நேசிக்கிறீர்கள் அது ஈமானுக்கு அடையாளமாகாது அல்லாஹுவை நேசிப்பது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ஈமானின் அடையாளம் அதுக்கு அடுத்த அந்தஸ்து யாருக்கு நேசிக்க வேண்டும் நிபாக்குத்தன்மையுடைய அடையாளம் என்ன தெரியுமா புகழு அன்சார் அன்சாரிகளை நீங்கள் வெறுப்பது கோபிப்பது நீங்க ஒரு ஃப்ரெண்டை கோபிக்கிறீங்க உங்களோட ஈமான் அதனால் பாதிக்குமா பாதிக்காது உங்களுடைய பெற்றோர்களையே நீங்கள் கோவித்தாலும் கோபிக்க கூடாது கோவித்தாலும் அது ஈமானை பாதிக்குமா பாதிக்காது ஒரு சில மார்க்க அறிஞர்களை நீங்கள் கோபிக்கிறீர்கள் இவர் சரிபட்டு வர மாட்டாரு இவர் அப்படிப்பட்டவர் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அவரை கோவித்தால் கூட பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாது தோழர்களை நீங்கள் வெறுத்தால் அவங்களோட ஈமானுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அப்ப நேசிக்கணும் நேசி அந்த அன்சாரிகளை நேசிக்கிறது ஈமான்ல அடையாளமாக அல்லாவின் தூதர் சொல்லும் போது அந்த அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அவர்களை நாங்கள் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் அன்சார் அன்சார்கள் யார் தெரியுமா லா தவிர வேறு யாரும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள் தான் அன்சாரிகளை நேசிக்கிற தன்மை வரும் ரசூசல்லம் ஈமானோட மிக நெருக்கமாக அதை தொடர்பு படுத்துகிறார்கள் இல்லா முனாபிக் அவர்களை பகைப்பவர்கள் யார் தெரியுமா நயவஞ்சகன் முனாபிக் தான் பகைப்பான் ஈமானோடு தொடர்பு படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி ரசூல்லா அதுக்கு மேலே ஒரு படி போறாங்க என்ன தெரியுமா ஃபமன் யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பான் வா எங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு பாருங்க அல்லாஹுடைய நேசம் பெறுவதற்குரிய வழி தூதரை பின்பற்றது நாங்கள் புரிஞ்சு வச்சதுக்குறோம் இன்னொரு வழி என்ன அன்சா அல்லாஹவுடைய நேசத்தை நாங்கள் பெறணும் என்று சொன்னால் அன்சாரிகளை நாங்கள் நேசிக்க வேண்டும் வமன் அபுகளவும் அபுகளம் யார் அன்சாரிகளை பகைப்பார்களோ அவர்களை அல்லாஹ பகைக்கிறான் ஒரு மனித சமூகத்தை பார்த்து இந்த அளவுக்கு அளவுக்கெல்லாம் சிலாகிக்கிறான்டா சாதாரண விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ நாங்கள் அந்த அன்சாரிகளோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அவனோட வாழ்க்கையை படித்து அவனோட வாழ்க்கையில் உள்ள படிப்பினைகளை பெற்று எந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் அமுல்படுத்தணும் சிந்திச்சு பாருங்க இதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக நபிகள் நாயகம் சலாஹாஹ் சொல்லலாம் அவங்க ஒரு முறை ஒரு திருமண விருந்துக்காக மார்க்கம் அனுமதித்த நிலையில் ரசூலடை காலத்தில் நடந்த திருமணம் விருந்து திருமணம் இருந்த உடனே இந்த ஜாயிண்ட்டு வெட்டின் வெட்டிங் ஹோல் இதை யோசிச்சிடக்கூடாது பிரதீபாக்கு போகிறது புக்கருக்கு யோசிக்க யோசிக்கக்கூடாது ரசூலில் உள்ள சுண்ணாடிப்படையில் ஒரு திருமண வலிமா விருந்து நடக்குது அதுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு அன்சாரி பெண் தன்னுடைய குழந்தையுடன் நபிகள் நாயகத்தை கடந்து செல்வதை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் சொல்லா இஸ்வம் அவர்கள் அந்த பெண்ணுடன் பேசுகிறார்கள் பெண்களோடு பேசாமல் ஒதுங்கி ஓடுற மாதிரி செல்வங்க காட்டுவாங்க அது வந்து ரொம்ப தூய்மையா இருக்கிறோம் என்று மார்க்கம் அனுமதித்த வரையறுக்குள்ள அந்த நிபந்தனைகளுக்குள்ள ஹிஜாப் சட்டங்களை பேசி ஒரு அந்நிய பெண்ணோட கூட தனிமைப்படுத்தப்படாத நிலையில் என்ன செய்யலாம் பேசலாம்ன்றதுக்கு இதோ ஒரு ஆதாரம் ரசூலா பேசுறாங்க பேசிவிட்டு அந்த பெண் செல்கிறார் ரசூல் சல்லா சொல்றாங்க எனது உயிர் எவனது கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக இன்னக்கும் அஹபுன்னாஸ் இல்லைய மனிதர்களில் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவர்கள் யார் தெரியுமா அன்சாரிகள் ஆகிய நீங்கள் தான் ரசோல்லா சொல்றாங்க அல்லாவுடைய நேசம் கிடைக்கிறது ஒரு கணக்கில் வருது ரசூலா இங்கே என்ன சொல்றாங்க ரசூலுல்லாவுக்கு மிகப் பிரியமானவர்கள் யாராம் அன்சாரிகள் எப்படியெல்லாம் அந்த அன்சாரிகளை நேசிக்கிறது தொடர்புபடுதுன்னு பாருங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சொல்லாலே அவங்க இதே மாதிரி இதே அந்த திருமண விருந்தோட சம்பந்தப்பட்ட வேறொரு அறிவிப்பில் வருது இறைவா நீ அன்சாரிகளே நீங்கள் தான் மனிதர்களில் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அல்லாஹு இதற்கு சாட்சியாக இரு அன்சாரிகளே அன் தும்மின் அஹப்பின் நீங்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் பிரியமானவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து சொல்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலை பிரார்த்தனை செய்கிறாங்க இன்னொரு இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க பாருங்கள் அல்லாஹும் இறைவா இது பிரில்லான் சார் அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னித்து விடு வழி அபுநாகில் அன்சார் அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னித்து விடு வ அபுநாயி அபுநாயில் அன்சார் அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பாவத்தை மன்னித்து விடு மூணு ஜெனரேஷன் அன்சார்ட்ட பாவங்களை மன்னிச்சிரு அவங்களோட பிள்ளைகளோட பாவங்களை மன்னிச்சிரு அவர்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சிரண்டு அட்வான்ஸ் ரசூல் சல்லா அந்த சமூகத்தில் மூன்று ஜெனரேஷனுக்கு பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க இவ்வளவு உள்ளத்தில் நெருக்கமாக அந்த அன்சாரிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமாக இருக்குமா இந்த இறக்கத்தை இந்த பாசத்தை நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் ஒரு ரத்தின சுருக்கமான வார்த்தையில வெளிப்படுத்துறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு முறை நோய்வாய்ப்பட்டு கடைசி சந்தர்ப்பத்தில் இறுதி சந்தர்ப்பத்தில் ரசோல்லாக்கு காய்ச்சல் எல்லாம் ஏற்படுதே அந்த நோய்வாய்ப்பட்டு சந்தர்ப்பத்தில் ரசுல்லா உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வெளியிலிருந்து சஹாபாக்கள் அபுபக்கர் அலி அல்லாவர்களும் அப்பா ஐபுனோ அப்பாஸ் அலி அல்லானவர்களும் வருகிறார்கள் வரும் சந்தர்ப்பத்தில் அந்த இருவரும் அன்சாரிகளை பார்க்குறாங்க அன்சாரிகள் ஒரு அவையில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள் அபு கேட்குறாங்க ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்ன காரணம் அவர் சொல்றாங்க அல்லாஹுவின் தூதர் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் இருந்த அவையில் இன்று நபிகள் நாயகம் இல்லாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அந்த கவலையினால் நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் உடனே அபுபக்கர் சித்திக் அலியல்லாவின் அவர்கள் அந்த செய்தியை கொண்டு வந்து ரசூல்லாவிடம் எத்தி வைக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரே அன்சார் தோழர்கள் அழுத வண்ணம் இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு அவையில் இல்லாததை நினைத்து வருத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கடும் வேதனை அடைந்த நிலையில் உடல் ரீதியாக கடுமையான வேதனை காய்ச்சல் தலைவலி இருந்த நிலையில் சால்வையால் தன்னுடைய தலையை அப்படியே இறுக்கி கட்டி கொள்கிறார்கள் அப்படி ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு எழுந்து வருகிறார்கள் மிம்பரை அவங்க ரசூலா ஜும்மா நடத்துகிற சொற்பொழிவு நிகழ்த்துற மிம்பருக்கு மேல ரசூலா ஏறுறாங்க அந்த சிரமத்துக்கு மத்தியில் சக்கராத்துடைய ஒரு நிலை அந்த சிரமத்துக்கு மத்தியில் மிம்பருக்கு மேலே ஏறி அனைத்து சகாபாக்களையும் ஒன்று திரட்டி ரசூல ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஊசி கும்பில் அன்சார் மக்களே அன்சாரிகள் விஷயத்தில் நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்ன வசியத்து இன்னும் கிருசி வகைபத்தி அவர்கள் யார் தெரியுமா அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை அவர்கள்தான் என்னுடைய இறைப்பை என்னுடைய கருவூலம் நான் மறைத்து வைத்த சொத்து அப்படி என்றாங்க அவர்களை நீங்கள் கவனமாக அவர்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் வக்கது மனிதர்களாக அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமையை அவர்கள் நிறைவேற்றிவிட்டார்கள் அன்சாரிகள் மீது அல்லாஹ் சுமத்திய கடமை இருக்கிறதே அதை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் நிறைவேற்றிவிட்டார்கள் எது தெரியுமா மீதம் இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம்தான் மீதம் இருக்கிறது அவர்களுடைய கடமையை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் யாரை பார்த்து ரசூ சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க முஹாஜிர்களை பார்த்து சொல்றாங்க அன்சாரிகள் கடமையை நிறைவேற்றிட்டாங்க நாம் தான் அவர்களுக்கு சில உரிமைகளை கொடுக்க வேண்டியிருக்கிறது எனவே அவர்கள் விஷயத்திலே நல்லதாகவே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூல் சல்ல சொல்றாங்க யாராவது ஒருத்தர் நல்ல காரியத்தை செய்தால் அதை நீங்கள் மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராவது ஒருத்தர் பாவம் செய்தால் உங்களுக்கு அநியாயம் செய்தால் அதை நீங்கள் அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள் என்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது பின்னாடி நான் ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் அந்த சம்பவம் சொல்லும் அந்த காரணம் என்னென்று விளங்கும் அன்சாரிகள கடமைகளை நிறைவேற்றுங்க அவங்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றுங்க நபிகள் நாயகம் மீண்டும் 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 வலியுறுத்தி கொண்டே இருப்பதை அந்த செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர்கள் நீங்கள் அறிந்த செய்திதான் உகது போர்க்களத்திலே ரசூருல்லா ஆரம்பத்தில் வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை நபிகள் நாயகத்தின் கட்டளை மீறப்படுகிறது அந்த மீறப்பட்ட நேரத்தில் யுத்தம் திசை திரும்பி முஸ்லிம்களுக்கு எதிரானதாக அமைகிறது முஸ்லிம்களுக்குள்ளேயே போர் நடக்க ஆரம்பிக்குது படை தளபதிகளுக்கு எந்த இடத்துல எதிரி பட இருக்குது நம்மை சார்ந்தவள் இருக்கிறாங்கன்னு தெரியாத குழப்பமான ஒரு சர்ச்சையான சூழ்நிலை எழும்புது இறை தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியும் பரவுகிறது சில சஹாபாக்கள் வெருண்டோடுகிறார்கள் இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலுசலாம் அவர்கள் மைது அண்ணா சஹாபாக்களை அழைத்து பேசுகிறார்கள் யார் என்னை தாக்குவதற்கு முற்படுகின்ற எதிரி படை அணிகளை எதிர்த்து தாக்குகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே என்னுடன் தோழமை கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் எட்டு அன்சாரி ஏழு அன்சாரி தோழர்கள் இரண்டு முஹாஜிர் தோழர்கள் ரசூலுல்லாவை சூழ்ந்திருக்கிறார்கள் அந்த சூழ்ந்து இருந்த முஹாஜிர் தோழர்கள் இருவர் நபிகள் நாயகத்திற்கு பதிலளிக்கவில்லை அன்சாரி தோழர் ஒருவர் கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே நான் உங்களை பாதுகாத்து காபியர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்து அவர்களை கொன்று குவித்தால் எனக்கு சொர்க்கத்திலே உங்கள் தோழமை கிடைப்பது உண்மையா என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆம் நான் வாக்களிக்கிறேன் என்கிறார்கள் உடனடியாக ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் நபிகள் நாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு யுத்த களத்திலே இருக்கிறார் சகிதாகிறார் மீண்டும் நபிகள் நாயகம் அழைப்பு விடுக்கிறார்கள் என்ற ரசூல் அமைப்பை குறிவைக்கிறார்கள் எதிரிகள் ரசூலா ரவுண்ட் அப் ஆகிட்டாங்க ரவுண்ட் அப் ஆக்கப்பட்டாங்க ரசூல்லாவை வச்சு தாக்கினா படை தளபதியை வீரரை கொலை செய்தால் மொத்த முஸ்லீம்களையும் என்ன செய்யலாம் அடிமைப்படுத்தலாம் அப்போ ரசூலா உடனே அங்கே டெக்னிக்கை பாவிக்கணுமா இல்லையா தளபதி கீழே விழுந்துடக்கூடாது ரசூலை தன்னை கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு நினைச்சிடக்கூடாது ரசூலா தான் அனைத்து மக்களையும் பாதுகாத்து கொண்டு யுத்தம் செய்வாங்க இந்த இடத்துல தலைவர் வீழ்ந்து விடக்கூடாது அதுக்காக வேண்டி ரசூலா இந்த செட்டப்பை பண்ணுறாங்க மீண்டும் இன்னொரு அன்சார் தோழர் ரசூருல்லாவுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருந்து யுத்தம் செய்கிறார் இப்படி வரிசைப்படி வரிசையாக ஏழு அன்சார் தோழர்களும் என்ன செய்கிறார்கள் சஹிதாக்கப்படுகிறார்கள் இரண்டு அன்சார் தோல் முஹாஜிர் தோழர்கள் அந்த நேரத்தில் ரசூருல்லாவுக்கு பதிலளிக்கவில்லை ரசூருல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா மா அன்சஃப்னா எஹ்வானனா நமது சகோதரர்கள் யாரு நமது சகோதரர் அன்சார் தோழர்களை போன்று இருக்கவில்லையே என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலுவசல்ல மன வருத்தப்பட்டாங்க நெருக்கடியான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் உயிர் பலிதான் என்று வருகின்ற நேரத்தில் எல்லாம் தோழர்கள் களத்தில் இருப்பார்கள் அவங்க கூட பாருங்க ரசூருல்லாவுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு இஸ்லாத்த நிலைநாட்டுவதற்குரிய ஒரு களம் கிடைக்காதா இஸ்லாத்த நிலைநாட்டுக்குரிய ஒரு ஊர் கிடைக்காதா தான் பிறந்த ஊரிலே எதிர்ப்பு பலவிதமான சர்ச்சைகள் தன்னுடன் தோழமை கொள்பவர்களை கொல மிரட்டல் அவர்களுக்கு துன்புறுத்தல்கள் தன் சமூகத்தை பாதுகாத்து தூய்மையாக இஸ்லாத்தை நிம்மதியாக செல்வதற்குரிய வாய்ப்பு இல்லையா என்று சொல்வதற்கு கூட எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாத நிலையில் நபிகள் நாயகம் சொல்லால் அலுவலாம் அவர்கள் தனக்கு ஒரு களம் கிடைக்காதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சாதிபு ரலியல்லான்னு அவர்கள் சாதி உபாதா ரலியல்லும் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் உடன்படிக்கை செய்கிறார்கள் மதீனாவிலே நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அவுஸ் கஜரத் என்று சொல்லக்கூடிய இரண்டு குலத்தார் கோத்திரத்தார் முற்றிலும் முழுதாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கடைசியில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக மதீனமா நகரமே மொத்தமாக முஸ்லிம்களுக்குரியதாக ஆகி இஸ்லாத்துக்குரிய களமும் அமைக்கப்படுகிறது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு எது தோதுவாக இருந்துச்சண்டா யூதர்களும் என்ன செஞ்சாங்க மதியனால் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அவங்களுக்கு வேதம் என்றால் என்ன என்ற தெளிவு இருந்துச்சு இறைவன் என்றால் யார் என்ற தெளிவு இருந்துச்சு இறுதி தூதரையும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இறுதி தூதர் அவங்களோட சமூகத்தில் வரும் நினச்சாங்க அப்படி வராததுனால தான் ரசூல்ல்லாவுக்கு எதிராக அவர்கள் துரோகம் செய்தார்களே தவிர சூழ்ச்சி செய்தார்களே தவிர மற்றபடி வேத அறிவிப்பு ஓர் இறைவன் இறை தூதர்கள் என்ற எல்லாம் யூதர்களுக்கு இருந்தது அந்த யூதர்களுடன் மதீனாவாசிகளும் வாழ்ந்து வந்ததனால் அவர்களுக்கு நபிகள் நாயகத்தின் தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிச்சம் லேட் ஆகலை உடனே ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் அந்த கஷ்டமான நேரத்தில் களத்தை அமைச்சு கொடுத்து ரசூலாவோட பக்கபலமா நின்றதனால ரசோல்லா இந்த அளவுக்கு அந்த அன்சாரிகளை நேசித்தார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது இறுதியாக அதை சொல்லி கொண்டு முடித்துக்கொள்கிறேன் என்ன நடக்குது உணையின் போர்க்களம் இந்த ஹுனையின் போர்க்களம் என்பது பத்துவ மக்காவுக்கு பிறகு மக்கா வெற்றிக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு போர் பிரம்மாண்டமான ஒரு போர் குறைசி காப்பியர்கள் எந்த அளவுக்கு அணி திரட்டினார்கள் என்றால் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்கு இதைவிட வேறு வழி இல்லை என்று நினைக்கும் அளவிற்கு பெரும் திரளாக வந்தார்கள் குதிரை படை ஒட்டகப்படை ஆட்டுப்படை படை வீரர்கள் எல்லா பெண்கள் தாராளமாக குவித்து வைத்தார்கள் எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த செய்தியிலே வருகிறது ஃப சுஃபத்தில் ஹைலு சும்ம சுஃபத்தில் முக்காத்தில சும்மா சும்ம சுஃபத்தின் நிசா மிவ்வரா இதாலிக்க குதிரைப்படை பிறகு படை வீரர்கள் பிறகு பெண்கள் அதற்கு பிறகு சும்மா சுஃபிசத்தில் கணமு சும்ம சுஃபிசத்தில் நாமு பிறகு ஆட்டு மந்தைகள் பிறகு ஒட்டகம் அணி என்று இப்படி அணி அணியா அனசலாம்னு சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு படையை நான் பார்க்கவே இல்லை மக்கா வெற்றியும் போது சாறை சாரையாக பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இஸ்லாமிய அந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக யுத்தத்துக்கு வந்தார்கள் ஆனால் இடையில அந்த படையை கண்டு நடுங்கி பத்தாயிரம் பேர் என்ன செய்கிறாங்க முஸ்லிம்கள்ட படையிலிருந்து பின்வாங்கி போறான் இந்த அளவுக்கு நெருக்கடியான நிலை ஆனால் நபிகள் நாயகத்தின் அந்த யுத்த தந்திரத்தால் அந்த சாணக்கியத்தால் அந்த வீரத்தால் அந்த தைரியத்தால் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவின் அருளால் அந்த யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது கனிமத் பொருள் இப்ப என்ன நடக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கனிமத் பொருட்களை என்ன செய்கிறார்கள் நிறைய பேருக்கு அள்ளி அள்ளி வழங்குறாங்க எடுத்துட்டு போங்க யாருக்கு கொடுத்தாங்க யார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ யார் மக்காவாஸ் குறைசிகள் யார் இருந்தார்களோ முஹாஜிர்கள் என்பதை விட குறைசிகள் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு கனிமத் பொருட்களை ரசூலா அள்ளி அள்ளி வழங்கினார்கள் எந்த அளவுக்கு அக்ரா அவர்கள் சொல்கிறார்கள் லம்மா ஹுனைன் ஹுனைன் போர்க்களத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எனக்கு எந்த அளவுக்கு தந்தாங்கன்னு தெரியுமா நூறு ஒட்டகத்தை தந்தாங்க ஒரு நபரு அக்ராபின் ஆபி சொல்லானுக்கு மட்டும் நூறு ஒட்டகம் பிறகு மீண்டும் ஒரு பங்கு பிறகு மீண்டும் ஒரு பங்கு இன்னும் நபித்தோழர்களுக்கு நிறைய பாரி வாரி நபிகள் நாயகம் சொல்லி சொல்லம் வழங்குறாங்க நபித்தோழர் குறைசி இனத்தை சேர்ந்தவர் அவர் முஹாஜிர் அல்ல ஏண்டா மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க முஹாஜிர் என்று அழைக்க மாட்டோம் குறைசிகள் அவருக்கு ஆடுகள் ஒட்டகங்கள் என்று அள்ளி கொடுக்குறாங்க ரசூல்லா ரசுல்லா என்ன நினைக்கிறாங்க இவர்களிடம் இந்த இஸ்லாத்து இணைப்பு கூட இருக்கட்டும் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கஷ்டங்களை கண்டு பயந்து போயிடக்கூடாது அன்சாரிகள் மத்தியிலே விமர்சனமாக மாறுகிறது யார் தன்னை விட முற்படுத்தினார்களோ யார் தன்னை விட பிறருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று உள்ளத்திலே கஞ்சத்தனமே இல்லாமல் நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு சில சலனம் ஏற்படுகிறது எங்களுக்கு வழங்காம நபிகள் நாயகம் சல்லாஹிலே செல்லம் அவர்கள் வாரி வாரி காப்பீர்களுக்கு வழங்குகிறார்களே என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா எகப்பீருல்லாஹல் ரசூல் இல்லாய் சல்லாஹ்லே செல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கட்டும் சுபாலல்லாஹ் நபிகள் நாயகம் தவறிழைத்ததாக முடிவெடுத்து விட்டார்கள் ரசூல் உல்லாவுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கட்டும் என்ன சொன்னார்கள் சொல்றாங்க யோத்தி குரைசன் குறைசிகளுக்கு வாரி வாரி வழங்குகிறார்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் எதிரி குறைசுகளுடைய இரத்தம் நம்முடைய சொட்டிக்கொண்டு இருக்க அதே குறைசியை சேர்ந்தவர்களுக்கு நபிகள் நாயகம் வாரி வழங்குகிறார்கள் நம்மை விட்டு விட்டார்கள் அல்லாஹ் மன்னிக்கட்டும் பரவாயில்லை என்றார்கள் ரசூல்லாவுக்கே இப்படி வந்து நம்மளோட கூட குறைய கொஞ்சம் பேர் இருப்பாங்க நாலஞ்சு கதையே சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் சலனம் அடையலாமா இதுக்கெல்லாம் மனம் உடையலாமா உடைய முடியாது நபிகள் நாயகம் சொல்ல அலிஸ்லாம் அவர்களுக்கு இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கவலை அடைகிறார்கள் கவலை அடைந்து அன்சாரிகளுடைய தலைவர்களை அழைக்கிறார்கள் எந்த அளவுக்கு விமர்சனம் போது தெரியுமா பக்காலத்தில் அன்சார் அன்சாரிகள் கூறினார்கள் இதா காண சதீதத்து கஷ்டமான சூழல வந்தா நாம் அழைக்கப்படுகிறோம் மட்டும் நம்ம நாம் அல்லாத மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லாம் பேசுறாங்க அன்சாரிகளை அழைத்தார்கள் அழைத்து பேசினார்கள் சாதிபுனு உபாதா கசரத் குலத்தின் தலைவர் அவரை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழைத்து சாதிபுனு உபாதாவிடம் விசாரிக்கிறார்கள் சாதிபுனு உபாதாவே என்ன நிலை இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படுகிறது என்று கேட்கும் போது அவர் சொல்ற யா ஃபை நீங்க வந்து இந்த கனிமத் கொடுத்த விஷயத்துல நம்மள ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி சிலது பேசுறாங்க ஆனா இதை நாங்கள் என்ன செய்யல தலைவர்கள் எல்லாம் இதை நாம் பேசவில்லை அப்படின்னு சொல்லி அவர் சமாளிக்கிறாரு ரசூலுல்லா அப்படியா தலைவர்கள் இந்த விமர்சனத்தை கொண்டு வரலையா கீழே இருக்கிறவங்க தான் கொண்டு வர்றாங்களா என்று கேட்டு இந்த விமர்சன விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள் பிடிக்கிறதுன்றது பிடிச்சாங்க அவரு பாருங்க அவர் ஹிக்குமதா பதில் சொல்றல்லா இல்லம் அல்லாவின் தூதரே நானும் அவர்களை சேர்ந்த ஒருவர் தானே அப்படி அதாவது நம்ம கிட்டையும் இந்த விமர்சனம் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் சொல்லா சொன்னாங்க அப்படியா உடனடியாக உடனடியாக ஒரு அவை இந்த அவையில் உங்களுடைய சமூகத்தாரை மாத்திரம் ஒன்று திரட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்சாரி தோழர்களை மாத்திரம் ஒன்று திரட்ட சொல்கிறார்கள் சில முஹாஜிர்களும் வர்றாங்க நாங்களும் வர்றோம் என்ன ரசூல் அன்சாரிகளை மட்டும் ஒன்று திரட்டினாங்க அப்போ நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்லுவாங்க தடுக்கிறாங்க இல்லை அன்சார்கள் மட்டும்தான் வரணும் ஒரு சில முவாஜிரும் ஆனால் என்ன செய்கிறாங்க வராங்க இல்லை நாங்களும் வருவோம் என்று வராங்க இது என்னமோ சம்திங் சர்ச்சை நடக்குது என்னென்று பார்க்கணும் நாங்களும் வர்றோம் என்று உள்ளே வர்றாங்க பல பேர் தடுக்கப்பட்டார்கள் ரசூல் அந்த அன்சார் தோழர்களை வைத்து அழகான ஒரு உபதேசத்தை சொல்கிறார்கள் அந்த உபதேசத்தை பாருங்கள் அல்லாவுடைய அருள் நிறைந்த ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது என்பதற்கு இந்த உபதேசத்தை விட ஒரு உபதேசம் இருக்க முடியாது ஒரு சாரர் சர்ச்சை எழுப்பப்படுகின்ற நேரத்தில் இரண்டு சாராருக்கு மத்தியிலே சர்ச்சை வந்தால் அதை அமைதிப்படுத்துவதற்கு கன்வின்ஸ் ஆக்குவதற்கு இதை விட கூர்மையான ஒரு அறிவுரை வரலாற்றில் எங்கும் நிகழாது உள்ள தப்படியே ஈர்த்து அப்படியே வாங்க அது நடக்குது யாசரல் அன்சார் அன்சார் தோழர்களே மா காலத்துன் பலகனி அன்கும் விஜிதத்தன் வஜத்து முஹாஃபி அம்புசிக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்களில் ஒரு சாராரால் சொல்லப்பட்டது அது என்னை எட்டியது சூசனான்னு சொல்றாங்க அலம் ஆத்தாக்கும் லுலாலன் ஃப அதாக்கும் நீங்கள் வழிகட்ட நிலையில் இருந்தீர்கள் என் மூலம் அல்லாஹ் நேர் வழி காட்டவில்லையா அதே மாதிரி ஒரு ஆலத்தன் நீங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் இருந்தீர்கள் உங்களை தன்னிறைவு பெற்ற ஒரு நிலையை ஆக்கவில்லையா வா அதா அல்லாஃப அல்லாஹு பை ந குலுபிக்கும் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் என் மூலம் அல்லா உங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பை ஏற்படுத்தவில்லையா என்று சொல்லி அன்சாரி தோழர்களிடம் கேட்கும்போது அன்சாரி தோழர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா பலில்லாஹ் ஆம் அல்லாஹ்வின் தூதரே பலில்லாஹு வரசூலு அமன்னு வா அஃப்லலு ஆம் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த நன்றியை மறக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்ப ரசூலா கேட்கிறாங்க இப்படியா நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இப்படி நீங்கள் பதில் சொல்லாமல் இப்படி பதில் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லி ரசூலாவே ஒரு பதிலை எடுத்துக் கொடுக்குறாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் துரத்தப்பட்ட நிலையில் வந்தீர்கள் நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லையா நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீர்கள் நாங்கள் உதவி செய்யவில்லையா உங்களுக்கு அரவணைப்பை நாங்கள் வழங்கவில்லை என்று ஒரு பதிலை நீங்கள் கூறியிருக்கலாமே என்று ரசூலா கேட்குறாங்க கேட்கும் அன்சாரிகள் அப்படி மௌனமா இருக்கிறாங்க ஏண்டா செஞ்ச நன்றி உபகாரத்தை சொல்லணும் அந்த அன்சாரிகள் நினைக்கல வாயை அடைத்த நிலையில் இருக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் கடைசியா சொல்றாங்க அப்படியா அன்சாரி தோழர்களே நீங்கள் நான் ஒரு சாராருக்கு கொடுத்ததை நினைத்து விமர்சனம் செய்தீர்கள் ஏன் கொடுத்தேன் தெரியுமா அந்த சாரார் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் இஸ்லாத்தின் மீது நல்லெண்ணம் கொள்ளட்டும் இஸ்லாத்தின் மீது இணைப்பாக இருக்கட்டும் அதனால் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு இணைப்பு ஏற்படட்டும் என்பதற்காகத்தான் வாரி வாரி வழங்கினேனே தவிர அன்சாரிகளாகிய உங்களை நான் ஒருபோதும் கைவிடவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லா ரசம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என்ன தெரியுமா

அவர்கள் பொருட்களை எடுத்து செல்லட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு என்னை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் என்ன எடுத்து போங்க அதை விட என்ன வேணும் அல்லாவின் மீது ஆணையாக ஒரு பாதையிலே அன்சாரி தோழர்களும் இன்னொரு பாதையிலே வேறொரு சாராரும் நடந்தால் நான் அன்சாரிகளுடைய அந்த பாதையை தான் தேர்வு செய்வேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சத்தஜி அசுரதன் சதீதத்துன் ஃபஸ்பிரு அத்தா தலுக்குல்லாஹ் வர சூலகு சல்லல்லாஹு உழைவு செல்லம் உங்களுக்குப் பிறகு பல சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பல நெருக்கடிகளை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் எதுவரைக்கும் தெரியுமா நீங்கள் அல்லாஹ்மையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமையில் சந்திக்கும் வரை இன்னொரு அறிவிப்பில் சொல்கிறார்கள் ஹவுலுல் கவுசரில் அருகாமையில் நான் நிற்பேடே அதில் நீங்கள் என்னை சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அன்சாரிகளே நீங்கள் உதவியாளர்கள் தான் தியாகம் செய்தவர்கள் தான் கஷ்டப்பட்டவர்கள் தான் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காமல் போகும் உங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவார்கள் அது முஸ்லிம்களால் கூட நடக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் இருக்கின்றேன் உங்களுக்காக காத்துக்கொண்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தோழர்கள் இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் கூட ஒரு நாள் கூட போட்டி போடவில்லை இவர்கள்தான் அன்சாரிகள் இவர்கள்தான் உதவியாளர்கள் இவர்களை நேசிப்பது ஈ மாநில ஒரு அங்கமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது ரசூல்லா மீண்டும் ஒரு முறை அந்த அன்சாரு தோழர்களுக்காக துவா செய்தார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லா அன்சார் இறைவா அன்சார்களுக்கு அருள் புரி வா அபுநாயில் அன்சார் அன்சாரிகளுடைய பிள்ளைகளுக்கு அருள் அபுநாய் அபுநாயில் அன்சார் அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ அருள் புரி என்று பிரார்த்தனை செய்தார்கள் அவையில் இருந்த அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக பாடுபட்ட ஒரு முன் சென்ற சமூகம் இருக்கிறது அவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து அவர்கள் வாழ்ந்த அந்த நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறைகளுக்கு ஒத்தாக இருக்கும் நேரமெல்லாம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் எப்படி பின்பற்றணும் அவங்களோட தியாகத்துல பின்பற்றணும் மார்க்கம் அல்லாவும் ரசூலும் தீர்மானிப்பது அவர்களுடைய இந்த உதவி செய்யும் தன்மையில் பின்பற்ற வேண்டும் பொறுமை என்ற இந்த தன்மையில் பின்பற்ற வேண்டும் இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அவர்களை உண்மையாக நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை ஒரு படிப்பினையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இத்தகைய நன்மக்களை நாங்கள் நமக்கு முன்னுதாரணமாக எடுத்து நம் வாழ்க்கையிலும் நல்ல பண்புகளை வளர்த்து கொண்டு அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக இம்மையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாஹிர் தாவானா வாஹிரு